அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பவுன்ராஜ் மீது போலீசார் கொலை மிரட்டல் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக செயலாளராக இருந்தவரும் பவுன்ராஜ் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அதே சமயத்தில் இவர் ஏற்கனவே பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆவார். இவர் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பெரம்பூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட எடக்குடி என்னும் கிராமத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக அதிமுக ஊராட்சி தலைவர் தங்கமணி என்பவரிடம் பவுன்ராஜ் பணம் கொடுத்ததாகவும், ஆனால் அதனை தங்கமணி சட்ட விதிமுறைகளை மீறி பணம் கொடுக்க முடியாது என்று தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக இவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து அதிமுகவிலிருந்து விலகிய ஊராட்சி மன்ற தலைவர் தங்கமணி திமுகவில் இணைந்தார். மேலும் அதிமுக வேட்பாளராக இருந்த பவுன்ராஜ் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க மறுத்ததால் கொலை மிரட்டல் விடுத்ததாக பெரம்பூர் காவல் நிலையத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி தங்கமணி புகார் கொடுத்தார். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் இந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தார்கள். இதனையடுத்து தரங்கம்பாடி மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றத்தில் தங்கமணி இது குறித்து மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரணை செய்த நீதிமன்றம் தங்கமணி தொடர்ந்த வழக்கில் பூம்புகார் தொகுதி அதிமுக வேட்பாளர் பவுன்ராஜ் மீது இந்திய தண்டனை சட்டம் 506 கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்நிலையில் பெரம்பூர் காவல் நிலைய போலீசார் இன்று அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பவுன்ராஜ் மீது கொலை மிரட்டல் விடுத்ததாக வழக்கு பதிவு செய்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது.